राम जय जय राम श्री राम जय राम जय जय राम। அனைவரும் கவனமாக கேளுங்கள், அயோத்தியில் நடந்த செய்தியை தாங்கள் அறிவீர்களா? என்ன நடந்தது என்று நீயே சொல். விறகு விற்பதற்காக நான் அயோத்தி நகருக்கு சென்றேன். மகாராஜா ஸ்ரீ ராமர் அவர்கள் மகாராணி அவர்களை அரண்மனையிலிருந்து விரட்டி விட்டாராம். என்ன உளறுகிறாய்? அவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லையே. நான் கூறுவது உண்மை. அவர் அரசியை வனவாசம் அனுப்பிவிட்டார். 10 திங்கள் ராவணன் இருப்பிடத்தில் அடைக்கலம் இருந்து அவ்விடம் விட்டு வந்தவர் தானே சீதாதேவி. அவர் இவர் அரண்மனையில் இருக்கலாம். சீதையை கானகம் அனுப்பியதும் ராஜா ராமனின் தர்மம் என பிரஜைகளும் பேசுவதை அறிந்த நீ இப்போது என்ன எண்ணுகிறாய் என்று எனக்கு விளங்குகிறது. அகிலத்தின் வாயை உன்னால் அடைக்க இயலாது மகளே. இன்னும் எண்ணற்ற முறை நீ இது போன்ற சம்பவங்களை சந்திக்க வேண்டி வரலாம். இவர்களின் வீண் வார்த்தையை கேட்டு வேதனைப்படத் தொடங்கினால் வாழ்க்கையே உனக்கு கடினமாகிவிடும். இனி நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். இன்று முதல் நீ மகாராணி சீதை அல்ல, இந்த மகரிஷியின் மகளாவாய். என் ஆசிகள் உனக்கு உரித்தாகட்டும். வா மகளே. மகளே, இதுதான் எம்முடைய ஆசிரமம். வா மகளே. நாம் அங்கு செல்லலாமா? தாராளமாக செல்லலாம். அனைவரும் செல்லலாம். வணக்கம் மகரிஷி. நலம் உண்டாகட்டும். இவரும் உங்கள் வணக்கத்திற்குரியவர். இவர் வனத்தின் தேவி. வணக்கம் வனத்தின் தேவி. தேவியிடம் பெயரை எல்லாம் கேட்கக்கூடாது. வந்திருப்பவர் வனதேவி, ஆகையால் அவர் பெயரும் வனதேவிதான். தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் வனதேவி. இன்னொரு செய்தி, இன்றிலிருந்து வனதேவி இங்குதான் தங்குவார்கள். நம்மோடு தங்கியிருந்து ஆசிரமத்தை புனிதமாக்குவார்கள். இங்கு புது வாழ்வினை துவங்க இருக்கிறார்கள். ஆகையால் அனைவரும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நாம் அனைவரும் சேர்ந்துதான் இவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். வனதேவியின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். புரிந்துவிட்டது மகரிஷி. அக்கவலை தங்களுக்கு தேவையில்லை. உபசரிப்பில் தவறு ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறோம். எனக்கு நம்பிக்கை உள்ளது. இந்தா மகளே, நலம் பெறுவாயாக. வாருங்கள் வனதேவி. இன்றிலிருந்து இந்த குடி நீ வசிக்கும் இடம் வனதேவி. தாங்கள் இன்று முதல் என்னை மகளே என்று அழைத்தால் நான் மிகவும் ஆனந்தம் அடைவேன். என்னை தாம் வனதேவி என்று அழைப்பதால் ஏதோ அந்நியர் இடத்தில் அடி வைத்ததைப் போல் என் மனதிற்கு தோன்றுகிறது. மகளே, உன் முகத்தை காண்கையில்
நீ ஒரு அரசகுமாரியாக இருக்க வேண்டும் என்று என் மனதிற்கு தோன்றுகிறது. ராஜ வாழ்விற்கு சமமான சுகபோகங்கள் இவ்விடத்தில் இல்லை. இருப்பினும் எமது உபச்சரிப்பில் எக்குறையும் இருக்காது. இங்கு குடும்பமாகத்தான் அனைவரும் வாழ்கிறோம். அடுத்தவர் அந்நியர் என்ற உணர்வே உனக்கு ஏற்படாது. நானும் அறிவேன் மாதா. அன்புள்ளம் கொண்டவர்களான தாம் என்னோடு இருக்கையில் இந்த ஆசிரமத்தை விட உயர்ந்த இடம் வேறென்ன உள்ளது தாயே? எனக்கு ஒரு மகள் இன்று வரை இல்லை. இன்று உன்னை இங்கு காண்கையில் நீதான் என் மகள் என்று தோன்றுகிறது. நீ வெகு தூரத்திலிருந்து வந்திருப்பாய், களைத்திருப்பாய் அல்லவா? சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள், நான் புறப்படுகிறேன். கூறும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மை. நம்முடைய அரசர் மகாராணி அவர்களை வனவாசம் அனுப்பி வைத்து விட்டார். 10 திங்கள் ராவணன் இருப்பிடத்தில் அடைக்கலம் இருந்து வந்தவர்தானே சீதா தேவி? அவர் இவ்வாறு அரண்மனையில் இருக்கலாம். பார்த்தீர்களா, ஊருக்கு உபதேசம் செய்வது சுலபம், ஆனால் தமக்கென்று வரும்போது அதை கடைபிடிப்பது மிக கடினம். சுவாமி, அன்று தாங்கள் அயோத்தியில் உருவாகி இருக்கும் ராவணனை வெல்ல வேண்டும் என்று உரைத்தீர்களே. அந்த ராவணன் இன்னும் சாகவில்லை. அவனை அழிப்பதற்கு நாம் இருவரும் இன்னும் பல பரீட்சைகளை சந்திக்க வேண்டியுள்ளது. இது என்ன கொடுமை, இருவரின் வாழ்க்கை பொதுவிலே பேசப்பட்டார். ராம சீதா அதி பாக்யமும் செய்தே திருமணம் கொண்டாரே. விதி செய்த வினையால் பிரிந்திருந்தாரே. செய்வதை அறியாரே வேண்டு பிரஜைகளின் பேச்சானதே. இது என்ன கொடுமை, ஒரு மன வாழ்க்கை பலர் பேசானதே. லட்சுமணன் அண்ணா, விவரம் அறிந்தீர்களா? என்னவரை சந்தித்தீர்களா? இல்லை அக்கா, அவரை எங்கு தேடியும் காணவில்லை. எங்கு சென்றிருப்பார்? பயத்தில் மனமனது துடிக்கிறது. இங்கிருந்து சென்ற அவர் இங்கு வராமலேயே இருந்து விடுவாரா? அவ்வாறு நிகழாது. அண்ணனிடத்தில் நாம் கூறலாம், விபரத்தை எடுத்துரைக்கலாம். அண்ணன் லட்சுமணனை தேடுவதற்கு அவர் நமக்கு ஒரு வழியை காட்டலாம். நெல்லுங்கள், மகாராஜா அவர்களை நானே சென்று சந்திக்கின்றேன். சுமந்திரரே, என்ன விவரம் எடுத்து வந்தீர்? பிரஜைகளை நேரடியாக சந்தித்து என்ன அறிந்து கொண்டீர்கள்? மகாராஜா, மகாராணி அவர்கள் அயோத்தியை நீங்கியதால் மக்கள் மனம் வாடியுள்ளது. பிரஜைகளில் பலர் தாங்கள் வழங்கிய நியாயத்தையே குறை கூறுகிறார்கள் மகாராஜா. அயோத்தியில் வாழ்கின்ற மாதர்கள் அனைவரும் ஆத்திரம் கொண்டிருக்கிறார்கள். மகாராஜா, தவிப்போடு இதுவரை தம்மை நாடி வந்த அனைவரும் தெளிந்த மனதோடுதான் சென்றுள்ளனர். அவதியில் இருக்கின்ற சூரிய குலத்தின் மருமகளான ஊர்மிளை தம்மிடம் நியாயம் வேண்டி நிற்கிறாள். இழந்த நிம்மதியை எனக்கு மீட்டு தாருங்கள். நீ என்ன கூறுகிறாய்? போராட்டங்கள் விதைந்த மனதோடு தம்முடைய இளவரான லட்சுமணர் என்னை பிரிந்து எங்கோ சென்று விட்டார் மகாராஜா. என்னை பிரிந்து எங்கு சென்றார் என்பதை அறியேன், எங்குள்ளார் என்பதையும் அறியேன். என்னுடன் என்னவர் இல்லாமல்
இனிமேல் என்னால் அகிலத்தில் வாழ இயலாத அரசே. மகாராஜா, எவ்வாறாவது அவரை மீட்டு வாருங்கள். அரண்மனைக்கு அவரை அழைத்து வாருங்கள். என்னவர் இன்று ஆதவன் அஸ்தமிப்பதற்குள் அரண்மனைக்கு வரவில்லை என்றால் என் இன்னுயிரை துறப்பேன். நான் எரியும் அக்னியில் பிரவேசிப்பேன். எங்க சென்றிருப்பான் லட்சுமணன்? ஆகட்டும் அண்ணா, தங்களுடைய தீர்மானம் இதுதான் என்றால் தங்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள நானும் தயாராக உள்ளேன். ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய தீர்மானத்தை தங்களிடம் உரைத்துவிட்டு செல்கிறேன். இனி நான் தசரத நந்தன் லட்சுமணன் இந்த அயோத்தி நகருக்குள் பிரவேசிக்கப் போவதில்லை. நான் எடுத்துள்ள இந்த முடிவினை எவராலும் மாற்ற இயலாது, தங்களாலும் இயலாது. அண்ணல்லவர்கள், அண்ணியார் அவர்களுக்கு கிடைத்தது மாபெரும் அநீதியாகும், மன்னிக்க முடியாத குற்றம். நான் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இனி அந்த அயோத்திக்கு நான் திரும்பி செல்லப் போவதும் இல்லை. இங்கு எரிகின்ற அக்னியில் பிரவேசித்து என் இன்னுயிரை மாய்த்துக் கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. அன்னைக்கு இணையான அன்னைக்கு ஏற்பட்ட அநீதியை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இனி எதற்கு இந்த உயிர்? இந்த சீதை நீ கிழித்த கோட்டை தாண்டியதால் அனர்த்தம் ஏற்பட்டது. இன்று நான் கிழித்த கோட்டை நீ தாண்டுவதற்கு முற்பட்டால் அன்று ஏற்பட்ட விபரீதம் இன்றும் ஏற்படும் லட்சுமணா. ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய தீர்மானத்தை தங்களிடம் உரைத்துவிட்டு செல்கிறேன். இனி நான் தசரத நந்தன் லட்சுமணன் இந்த அயோத்தி நகருக்குள் பிரவேசிக்கப் போவதில்லை. நான் எடுத்துள்ள இந்த முடிவினை எவராலும் மாற்ற இயலாது, தங்களாலும் இயலாது. அவசரம் வேண்டாம் லட்சுமணா. குருதேவா, தாங்கள்? குருதேவருக்கன் வணக்கம். நலமோடு வாழ்வாய். நீ வேத சாஸ்திரம் கற்றவனாயிற்றே. சாஸ்திரமானது தன் உயிரை மாய்ப்பதை கொரூர பாவம் என்கிறது.
குருதேவா, ராமண்ணா என் அண்ணியார் அவர்களுக்கு அநீதி இழைத்து விட்டார். என்னால் அவர் இழைத்ததை ஏற்றுக்கொள்ளவும் இயலவில்லை. என் அண்ணலை எதிர்த்து நிற்கவும் இயலவில்லை. ஆகையால் உன் மனமானது உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டதா? லட்சுமணா, உன் அண்ணன் ஸ்ரீராமரின் அவதாரம் பெருமாவதாரம் அல்லவா? அவனியில் அவர் அவதார புருஷர். அவதார புருஷனான அவர் அநீதி இழைக்க இயலாதல்லவா? என்னை மன்னியுங்கள் குருதேவா. என் அந்நியர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை நியாயமானதுதானா? நீ அநியாயம் என்று எதை கூறுகிறாயோ? அச்சம்பவத்திற்கு மூல காரணம் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரர் அல்ல, ஓர் சாபமே இதன் காரணம் லட்சுமணா. அதை வெகு காலத்திற்கு முன்னரே அவர் ஏற்றார். சாபமா? என்ன சாபம் அது? தேவ அசுரர்களுக்கு இடையில் தீர்வில்லாத போரானது ஒன்று மூண்டு வெகு காலமாக நடந்து கொண்டே இருந்தது. ஸ்ரீ நாராயணருடைய சகாயத்தால் தேவர்கள் போரில் வென்றனர். தோல்வியுற்ற அசுரர்கள் தரப்பில் குலத்தின் பெயரை கூறுவதற்கு கூட ஒரு அசுரன் மிஞ்சவில்லை. இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த தேவர்களுக்கு ஸ்ரீ நாராயணருடைய தாக்குதலில் இருந்து அசுர சிலர் தப்பிவிட்டார்கள் என்று செய்தி எட்டியது. மாதா, யாம் இங்கு அபயம் வேண்டி வந்திருக்கிறோம். தம்முடைய பாதங்களில் சரணடைந்து யாம் சரணாகதி வேண்டுகிறோம். அசுரர் தேவர்களுக்கு இடையே மூண்டு போரில் விஷ்ணுவின் சகாயத்தால் தேவர்கள் ஒன்று திரண்டு அசுர குலத்தினரை கொன்று குவித்தனர். இன்று எங்களது அசுர குலமானது அடியோடு அழியும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தாயே, தாயான தாம் தங்கள் பிள்ளைகளுக்கு அபயம் அளிக்க மாட்டீர்களா? அளிக்கிறேன். அனைவரும் உள்ளே வாருங்கள். நன்றி தாயே, நன்றி, நன்றி, மிக்க நன்றி, நன்றி தாயே. ரிஷி பத்னிக்கு தேவேந்திரனுடைய வணக்கம். சில அரக்கர்கள் தப்பித்து இவ்வழியாக வந்துள்ளனர். தாங்கள் அவர்களை கண்டீர்களா? அவர்கள் எமது ஆசிரமத்தில் தான் உள்ளனர். அப்படியா? அவர்கள் தேவர்களின் சத்துருக்கள். அவர்களை வெளியே வர சொல்லுங்கள். இல்லை தேவேந்திரா, அவர்கள் அபயம் தேடி வந்தவர்கள். ஒருவரிடம் அபயம் தேடி வந்திருப்பவர்களை சத்ருவிடம் ஒப்படைக்கும் வழி நல்வழி அல்லவே? நம்மிடம் அபயம் தேடி வந்தவர்களை ரட்சிக்க வேண்டியது நமது முதல் தர்மமாகும். மாதா, தாங்கள் என்னை தடுக்காதீர்கள். அவர்களை அழைத்துச் செல்கிறேன். அங்கே எனில் தேவேந்திரா, இங்கு அபயம் தேடி வந்தவர்களுக்கு நீ அபாயத்தை இழைக்க முற்பட்டால் உன்னை நான் சபிக்க நேரிடும். தம்மால் என்னை சபிக்க இயலாது. ஆனால் அபயம் தேடி வந்தவர்களை அழைத்துச் செல்ல பிரபுவே இங்கு வந்தால் தாம் என்ன செய்வீர்கள் என்று பார்ப்போம். பிரபு, பிரபு நாராயணரே, எழுந்திருங்கள் பிரபு. தேவர்களை காத்தருளுங்கள் பிரபு. அசுர குலத்தினை அடியோடு அழிக்கும் பணியானது இன்னும் முடியவில்லை நாராயணா. ஆம் பிரபு, சில அரக்கர்கள் தப்பித்து பிருகுமுனிவரின் ஆசிரமத்தில் உள்ளனர். அந்த அரக்கர்களுக்கு அவர் மனைவி அபயம் அளித்து அவர்களை காக்க எண்ணுகிறார். தேவேந்திரரே, ஸ்ரீ நாராயணர் பெரும் யுத்தம் செய்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். தாங்கள் அனைவரும் சற்று நேரம் காத்திருப்பது நல்லது. தமது தரிசனம் கண்டு நான் பாக்கியம் பெற்றேன். ஆணவம் கொண்ட சில அசுர குலத்தவர்களுக்கு தாம் தமது ஆசிரமத்தில் இன்று அபயம் அளித்திருக்கிறீர்கள்.
அவர்களை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்கள். அவர்களை தம்மிடம் நான் ஒப்படைத்தால் தர்மத்தை மீறியவளாவே. அவ்வாறு செய்து பாவத்தின் பங்கை பெற விரும்பவில்லை பகவானே. அசுர குலத்தவருக்கு தாம் அபயம் வழங்கினார், தாம் எமது தண்டனைக்குரியவராவீர்கள். தம்மை நான் ஆராதிக்கின்றேன். தாம் எந்த தண்டனையை வழங்கினாலும் நான் விருப்பத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உதவியின்றி வந்தவர்களுக்கு துரோகத்தை செய்து பாவம் இழைக்க எம்மால் இயலாது பகவானே, எம்மால் இயலாது. அப்படியென்றால் சத்துருக்களை அழிப்பதற்காக யாம் தமது உயிரை பறிக்க வேண்டி வரலாம். வெளியே வாருங்கள் அசுரர்கள், உங்கள் அனைவரின் வாழ்வின் காலம் முடிவடைந்து விட்டது. வெளியே வாருங்கள். ஸ்ரீஹரி நாராயணர் வாழ்வு. நாராயணர், 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 நாராயணா. என் மனைவி அசுரர்களுக்கு அபயம் அளித்தது உண்மைதான். அபயம் அளித்த அவளை அழிக்கும் அதிகாரத்தை உனக்கு யார் தந்தது? இரக்கம் கொண்ட ஒரு மனதை பற்றி அறியாமலேயே என் மனைவியை நீ இன்று மாய்த்து விட்ட. ஒரு துறவியை வாழ்க்கை துணையின்றி வாழ்வில் நீ இன்று வாழச் செய்து விட்டாய். இந்த செயலுக்கு சாபத்தை அனுபவித்தே தீர வேண்டும். என்றாவது ஒரு நாள் மனிதனாக நீ பிறப்பெடுப்பாய். அன்று உன் வாழ்வின் ஒரு பாகத்தில் நீ உன்னுடைய மனைவியின் துளையின்றி வேதனையில் பாடி தவிப்பாய். நாராயணா, இரு வழியானது எதிர்வந்து நின்று அதில் ஓர் வழி தேர்ந்தெடுக்க வேண்டுமெனில் அவனையில் உள்ளோருக்கு நல்வழி தருவது எவ்வழியோ அவ்வழி ஒன்றையே நான் தேர்ந்தெடுப்பேன். அசுர குலத்தை சேர்ந்தவர்களை அழிக்கிறீர்கள். உங்கள் மனைவியை அழிக்கும் நிர்பந்தம் ஏற்பட்டது. இச்சம்பவத்தை எண்ணி நான் வேதனை கொள்கிறேன். உங்களுடைய சாபத்தை நான் பூரண மனதோடு இப்போது ஏற்றுக்கொள்கிறேன். திரேதாயுகத்தில் ஓர் மனித ரூபத்தில் அவதரித்து உங்களுடைய இந்த சாபத்தை அவசியம் நான் அனுபவிப்பேன். லக்ஷ்மணா, அநீதி என்று எதை நீ கூறுகிறாயோ அதை அவ்வாறு இனி உன்னால் கூற இயலாது. இச்சம்பவத்தின் பின் மறைந்துள்ள சத்தியத்தை, நியாயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய். அன்று முனிவரின் சாபத்தை பெற்றதால்தான் ஸ்ரீஹரி விஷ்ணு த்ரேதா யுகத்தில் ராமாவதாரம் எடுத்தார். கர்மவினை பயனிலிருந்து ஒரு ஜீவராசியும் தப்பிக்க இயலாது. ஸ்ரீ விஷ்ணுவும் அதற்கு விதிவிலக்கல்ல. லக்ஷ்மணா, வாழ்வானது உன் கையில். இதன் பிறகும் நீ என்ன எண்ணுகிறாயோ அவ்வாறே செய்.
நில். சற்று பொறு. என்ன ஆயிற்று மாதா? ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? ஆமா மகளே, இக்குடத்தை எடுத்துக்கொண்டு நீ எங்கு செல்கிறாய்? ஏன் மாதா, குடத்தில் நீர் எடுத்து வர அனுமதி இல்லையா எனக்கு? அவ்வாறு எண்ணாதே, அதில் தவறில்லை. எமது ஆசிரமத்திற்கு அதித்தியாக வருபவர்களுக்கு நாங்கள் கஷ்டம் கொடுப்பதில்லை. அதித்தியா? அனைவரும் என்னை அதித்தி போல்தான் எண்ணுகிறீர்களா? நான் இவ்விடத்தை என்னுடைய வீடாக கருதி வாழலாம் என்று எண்ணினேன். மகரிஷி வால்மீகி அவர்கள் கூட என்னை அவர் மகள் என்று கூறினார். இவ்விடம் உன்னுடைய வீடே என்றார். ஆனால் தாம் என்னை உங்களில் ஒருத்தியாக எண்ணவில்லை. இவ்விடத்தை விட்டு நான் செல்வதே நல்லது. எங்களை தவிக்க வைத்துவிட்டு இங்கிருந்து சென்று விடாதீர்கள். அவ்வாறு எப்போதும் எண்ணாதே மகளே. இந்த ஆசிரமத்தில் யாரும் அந்நியர்கள் அல்ல. மகரிஷி வால்மீகி அவர்கள் எங்களிடத்தில் இந்த பூமியில் உள்ள அனைவரும் ஓர் குடும்பம் என்றார். அவ்வாறு இருக்க நீ எவ்வாறு அந்நிய பெண்ணாவாய் மகளே? இது போன்ற வேலைகளை இதுவரை நீ செய்திருக்க மாட்டாய் என்று எண்ணினோம். அதனால் தான் உன்னை தடுக்க வந்தோம். இல்லை சகோதரி, அனைவரும் தவறாக எண்ணிவிட்டீர்கள். நான் பல வருடங்களாக இது போன்ற வேலைகளை செய்துள்ளேன். நீர் நிரப்ப செல்லலாம் அல்லவா? செயல் கூறிந்தாளே அருணை யோகியாய் மனம் மெய் மொழியாய் வாழ்ந்தால் தர்ம நெறியுடன் வரம் தனில் வாழ்ந்தாள் சீதா. வணங்குகிறேன் அண்ணா. லக்ஷ்மணா, என்னை மன்னித்து விடுங்கள் ராமண்ணா. நம் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் நான் வேதனை அளித்துவிட்டேன். ஒன்றும் கூறாதே லக்ஷ்மணா. நீ வந்தவுடன் என் வேதனை விலகியது போல் தோன்றுகிறது. லக்ஷ்மணா, நீ ஒன்று செய்ய வேண்டும். ஆணையிடுங்கள் ராமண்ணா. நான் உறங்குவதற்கு ஒரு பாயினை தரையில் விரித்து தருவாயா? என்ன கூறுகிறீர்கள்? அயோத்தியின் மகாராஜாவான தாங்கள் தரையில் பாய் விரித்து உறங்குவதா? நான் ஒரு தீர்மானத்தை இன்று எடுத்திருக்கிறேன். எந்த திசையில் சீதை வாழ்கிறாளோ அந்த திசையில் இந்த ராமனும் வாழ்வான். வனவாசம் செல்லாமலேயே நான் வாழும் வனவாச வாழ்க்கை சாரதி, ரதத்தை விரைந்து செலுத்து. நாம் உடனே அயோத்தி சென்றடைய வேண்டும். என் மகள் சீதையை காணும் துடிப்பு இதயத்தில் பெருக்கெடுத்து விட்டது. மாதா, மிதிலையின் அரசர் மகாராஜா ஜனகர் அயோத்தி நோக்கி வருகிறார். வணங்குகிறேன் மகாராஜா. வணங்குகிறேன் ராஜமாதா அவர்களே.
அமருங்கள். யாத்திரையானது சுகமாக இருந்ததா மகாராஜா? தாங்கள் வாழும் இதிலையில் அனைவரும் நலமா? எக்குறையும் எமக்கில்லை. ஜெகமாளும் அந்த பரமசிவனின் கிருபையால் அனைவரும் நலம்தான். சீதைக்கும் அவள் சகோதரர்களுக்கும் நடந்த உற்சவத்திற்கு ராஜ்ய வேலையால் என்னால் வர இயலவில்லை. ஆகையால் தான் நான் இன்று வந்துள்ளேன். அவர்கள் இருவரும் என இங்கு கண்டவுடன் வியக்க வேண்டும். அரசர் ராமரும் என் மகள் சீதையும் எங்கிருக்கிறார்கள்? எந்த நிகழ்ச்சியும் ஜீவர்கள் வாழ்வினே, எந்த நிமிடத்தில் எப்படித்தான் இது முடியுமோ, அந்த பரீட்சையில் எந்த ஆனந்தமும் வந்த வேகத்தில் சென்றிடுமே. ஈருடல் ஓருயிரென்று ஒன்றென கலந்திடவே, பவக்கடலாலயனவே துயரும் சுழன்றிட்டதே. நேற்று நிலை இவ்விடத்தில் நிலவுகின்ற அமைதியால் இரவு முழுவதும் நீ உறங்கவில்லை போல் தெரிகிறது. அமைதியானது என் வாழ்வில் உடன் பிறந்த ஒன்று மகரிஷி. ஆனால் இரவு முழுவதும் இந்த சீதை கண்ணிமைக்காமல் உறங்காது விழித்துத்தான் இருந்தாள். மனமானது நேற்றிரவெல்லாம் அயோத்தியையே சுற்றி வந்தது. அயோத்தி மீது மனம் நாட்டம் கொண்டிருந்தால் அவ்விடம் விட்டு ஏன் இங்கு வந்தாய் மகளே? மனமானது அபார சக்தியை கொண்டது. நீ உனது எண்ண அலைகள் மூலமாக எந்த உணர்வை வெளிப்படுத்துகிறாயோ அந்த உணர்வானது ஸ்ரீராமரை சென்றடைய வல்லது. நீ சோகத்தில் இங்கு வாடினால் அவரும் சோகத்தில் வாடுவார். நீ இதுபோல் துக்கம் கொண்டிருந்தால் அதன் பாதிப்பு பிறக்கவிருக்கும் உன் வாரிசு மீது பிரதிபலிக்கும். உன்னால் அந்த ஜீவன்களுக்கு அந்நிலை ஏற்பட வேண்டுமா சீதா? தமது வாழ்வில் அவர்கள் நிராசையடைய வேண்டுமா மகளே? வேண்டாம் மகரிஷி, அவர்களுக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாது. அதை எம்மால் தாங்கவும் இயலாது. மனிதன் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அவன் அந்த தீர்மானத்தினை முழு மனதோடு எடுக்க வேண்டும். என் மனமானது இனிமேல் ஒருபோதும் தடுமாறாது. தம்மிடம் ஆசி வேண்டி நிற்கிறேன். இந்த பேதைக்கு மனோபலம் அளியுங்கள் மகரிஷி. தேவி பகவதி உனக்கு துணை நிற்பாள். பசியை போக்க உணவு உண்ணுங்கள் மகாராஜா. ராஜமாதா, நான் மிதலையில் ஒரு சங்கல்பம் எடுத்துக் கொண்டேன். அதிவிரைவாக சென்று ஸ்ரீ ராமரையும் சீதையையும் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். குலம் தழைக்க கருவுற்றிருக்கும் என்னுடைய மகள்களை வாழ்த்த வந்துள்ளேன். அந்த நட்காரியத்தை செய்த பிறகுதான் எனக்கு பசி உறக்கும் அனைத்தும். நான் அவர்களை சந்தித்து விட்டு வருகிறேன். தங்களுடன் நானும் வருகிறேன் மகாராஜா. மகாராஜா, சற்று நேரம் தாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தால் நான் சென்று அண்ணலை அழைத்து வருவேன் அல்லவா? அழைத்து வருவதா? இங்கு பார் லட்சுமணா, இந்த அரண்மனையில் எனது மகள்களும் மருமகன்களும் உள்ளனர்.
அவர்களை பார்ப்பதை விட ஓய்வெடுப்பதா முக்கியம்? தாங்கள் கூறுவது உண்மைதான், இருப்பினும் தாங்கள் வந்திருக்கும் செய்தியை எந்த காரணத்தையும் கூறாதே. கர்ப்பம் தரித்திருக்கும் என் மகள்களின் விழாவிற்கு அன்று என்னால் வர இயலவில்லை லட்சுமணா. என்று வாழ்த்துவதற்கு ஓடோடி வந்துள்ளேன். வியப்படைய போகும் அவர்களை காண எனக்கு ஆசையாக இருக்கிறது. வா, விரைந்து செல்வோம். Jai Shri.